கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷ பகுதி 5:27-29 ஆகிய வசனங்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இங்கே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கடல் ஓரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து இயேசுவை கண்டவுடனே இயேசுவின் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் என்று சொல்லி மிகவும் இயேசுவை வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனோடே கூட அங்கே போனார். திரளான ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்று அவரை நெருக்கினார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அவள் கேள்விப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, 12 வருஷமாய் அதிகமான இரத்த போக்கினால், உதிர போக்கினால் அவள் மிகவும் துன்பப்பட்டாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஒரு டாக்டர் 2 டாக்டர் அல்ல, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேக வைத்தியர்களால் அவள் கைவிடப்பட்டாள். எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும், எவ்வளவோ மருந்து எடுத்தும் அவளுடைய வியாதி சரியாகவில்லை. எவ்வளோ ஒரு பெரிய வேதனை பாருங்கள். இங்கே நான் பார்க்கும் பொழுது தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் அவளுக்கு உண்டான எல்லா பணங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று பார்த்தும் அந்த வியாதி சரியாகவில்லை, உதிரப்போக்கு நிற்கவில்லை, சுகமாகவில்லை. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். 12 வருடமாக பல காரியங்களிலே வேதனைகள், சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால். ஆம் பிரியமானவர்களே, சற்றாயிலும் குணமடையாமல் என்று பார்க்கிறோம், கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அநேகமான வைத்தியர்களால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து மருந்து மாத்திரைகள் எடுத்தும் கூட கொஞ்சம் கூட குணமே அடையவில்லை. இதனாலே அவள் மிகுந்த வருத்தப்பட்டாள். அவள் அதிகமான வருத்தத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார், இயேசு கிறிஸ்துவிடம் சென்றால் நமக்கு வியாதி சரியாகிவிடும் என்ற விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, எப்படியாவது அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த கூட்டத்துக்குள்ளே அவளும் பின்னாக போகிறாள். அங்கே நான் பார்க்கும் பொழுது ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதிகமான கூட்டம் அந்த கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள் என்று பார்க்கிறோம். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதர போக்கு நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். ஹாலேலூயா. அவள் அதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நமக்கு சரியாகி விட்டது என்று சொல்லி அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். வேதனை நீங்கியது, சுகமாகினாள், ஆரோக்கியம் அடைந்தாள். 12 வருடமாக உதிர போக்கினால் கஷ்டப்பட்ட அவளுடைய வேதனை இயேசு கிறிஸ்துவை தொட்டதினாலே, அவருடைய வஸ்திரத்தை தொட்டதினாலே சுகமாயிற்று. ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற
உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல வருடங்களாக நான் சுகவீனமாக இருக்கிறேனே, பலவீனமாக இருக்கிறேனே, எவ்வளவோ வைத்தியர்களால் கைவிடப்பட்டனே, டாக்டர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், இதன் பிறகு இது உங்களுக்கு நடக்காது என்று சொன்னதுனாலே சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் டாக்டர்களால் கைவிடப்பட்டாலும் கர்த்தரால் உங்களை விடுதலையாக்க முடியும். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை தொட்டு சுகமாக்குறவர், நம்முடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்தவர், நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர். அவருடைய வல்லமை நம்மில் இறங்கும் போது நம்முடைய சரீரத்திலே சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கலாம். பல வருடங்களாக உபத்திரவத்தோடு கண்ணீரோடு இருக்கிறேனே என்று சொல்லி இங்கே 12 வருஷமாய் பெரும்படல ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ஹாலேலூயா. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், அவர் எனக்கு கர்ப்பத்தினை கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை நீக்கி நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். ஹாலேலூயா. நம்முடைய வேதனைகள் நீங்கி போகும். ஒருவேளை பல வருடங்களாக வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை நீக்குவார். ஹாலேலூயா. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். ஹாலேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய வேதனைகள் நீங்கும், நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், வஸ்திரத்தை தொடும் போதே வல்லமை புறப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது அவருடைய வல்லமை நமக்குள் கடந்து வரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மை சுகமாக்கும். ஹாலேலூயா. அதிகாலையிலே அவருடைய பாதபடியிலே தேடும் போது, ஆலயத்தில் போய் அவரை தேடும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை தேடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள் கடந்து வரும். நம்மை தொடும், அவருடைய வல்லமை நம்மை தொட்டு சுகமாக்கும். ஒருவேளை டாக்டர்களால் முடியாது என்று சொல்லி உங்களை கைவிட்டு இருப்பார்கள். நீ இனி பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று சொல்லி டாக்டர்களால் கைவிடப்பட்டு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை தொடுவார், அவருடைய வல்லமை உங்களை தொடும். அவருடைய வல்லமை உங்கள் மீது கடந்து வரும்போது உங்களுடைய பலவீனம் நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஹாலேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ஹாலேலூயா. நம்முடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களை எல்லாம் நமக்காக சிலுவையிலே சுமந்தவர், நம்மை சுகமாக்குகிறவர், நம்மை ஆரோக்கியமாக்குகிறவர், நம்முடைய வேதனைகளை நீங்கி ஆரோக்கியம் அடைய செய்கிறவர். வேதனையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். அவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. ஹாலேலூயா. விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை நன்மையாய் மாற்றுவார். எப்படி 12 வருஷமாய் உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் கூட அற்புதத்தையும் அடையாளங்களையும் தேவன் செய்வார். ஹாலேலூயா. ஒருவேளை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீங்கள் செலவழித்திருக்கலாம், குணமடையாமல் இருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம். அந்த வருத்தங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை கர்த்தரால் மாற்ற முடியும். ஹாலேலூயா. உங்களுடைய வேதனைகளை நீக்கி ஆரோக்கியத்தை, சுகத்தை கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹாலேலூயா. அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். ஹாலேலூயா. விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும், நீங்கள் உடனே சுகமாவீர்கள். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே அவரை தேடுங்கள், அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வேதனைகளை எல்லாம் நீக்கி போடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், நன்மையினால் நிரப்புவார். ஹாலேலூயா. நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு செபிக்கிறார்களோ, பிள்ளைகளை உடைய கரம் தொடுவதாக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு செபிக்கிறார்களோ, என் தேவன் தாமே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து செல்வதாக. ரீமாலா கதர கதரபல்லா, ரீமாலாபர ஷபாலப தீபாலா கதரபல்லா, ரியான் தர தர சந்தர தர கந்தூரி பல ஹர தர தர பலா. அப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. பிள்ளைகளுடைய வல்லமை தொடட்டும்,
வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளே, உடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும், பலவீனங்கள் மறையட்டும், வேதனைகளை நீங்கிய சுகத்தை கொடுப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக, உமே நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலை பண்ணுவீராக, வேதனைகள் நீங்கட்டும், பலவீனங்கள் மறையட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உண்டாவதாக. உடைய கரத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, என் தேவன் தாமே கண்ணீரை நீக்கி போடுங்க, வேதனைகளை நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, பிள்ளைகளுடைய வல்லமை தொடட்டும் அப்பா, இப்பொழுதே நம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் வேதனையோடு இருந்தார்களோ, அதே போல யாரெல்லாம் வேதனையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அவர்களுடைய வேதனைகளை இப்பொழுதே மாற்றுவீராக, ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கட்டும். உடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நீர் விடுதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், சிலுவையில் எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவர், எங்களுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே நம்முடைய கரத்தில் பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளையுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.